அஸ்லாம் வலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆர் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈட் ஷாப்பிங் விளாக் தான். ஸோ இந்த விளாகில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு வெவ்வேறு நாட்களில் நான் ஒரு வேறு வேறு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணி தான் இந்த விளாக் வரப்போகுது. ஸோ இந்த ஈடுக்காக வேண்டி நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கலம்பில் உள்ள நாலுமே ஷாப்புக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால், கலம்புக்கு ஒரு வேலையாக நானும் என்னோடய ஹபியும் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈடுக்காக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், வாங்க நாங்கள் நாலுமீட்க்கு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஷாப்பிங் போனாலுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு கண்ணில் படுறது கிச்சன் ஐட்டம் தான். ஸோ எந்த ஷாப்பிங் போனாலுமே கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். இந்த செக்ஷன்லேருந்து அடுத்த செக்ஷனுக்கு என்ன மூவ் பண்ண வைக்கிறதுக்குள்ளே என்னோடய ஹபிக்கு வந்து போதும் போதும்னு ஆகிடும். அந்த அளவுக்கு அடம்பிடிச்சு நான் எதையாவது ஒன்று என்னோடய கிச்சனுக்கு வாங்காமல் இந்த இடத்த விட்டு மூவ் ஆகவே மாட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த தடவையும் என்னோடய கிச்சனுக்காகவே ஒரு சில திங்ஸ் வந்து நான் வாங்கி தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹபிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணலான்னு சொல்லி ஹபி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இது ஓகேவா இது ஓகேவான்னு நட்டு கேட்டுட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சிலவங்க நினைக்கலாம், வீடுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க தானாக வேணுமென்னு சொல்லி. பட் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு வீடுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் எனக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு டைப் இல்லை. பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி வேறொரு தேவைக்காக வேண்டி கிளம்பு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் இந்த பர்ச்சேசிங் நடந்துச்சுது. இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. பட் இதுக்கு முதல்ல வந்து ஈடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுவேன். நாங்கள் நோலிமிட் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து அவ்வளவா கலெக்ஷன்ஸ் இல்லை. இப்போ வந்துட்டு ஈடுக்காக வேண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ நவடேஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நாலுமீட்டில் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கிளம்புலேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் வீட்டுக்கு வர மாதிரியான பிளான் இருந்துச்சுது. கிளம்பு போன டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈடுக்கான ஷாப்பிங் வந்து ஓரளவுக்கு தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஊரில் உள்ள ஷாப்புக்கு போயிட்டு மிச்சம் வைக்கிற திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லி நானும் மாமியும் கிளம்பி போய் கொண்டிருக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கு முன்னுக்குள்ளே வயல்வெளி பார்க்கவுமே ரொம்பவும் அழகாக இருந்துச்சுது. ஸோ நீங்களும் பார்க்கட்டுமேனு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கென்யாவில் உள்ள ஒரு ஷாப்புக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து கென்யா ஓகேட் ஃபேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து கென்யா மெயின் ஸ்ட்ரீட்டில் அமைய பெற்றிருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய வகையான ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. அபாயாஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஷல்வார் டாப்ஸ் இருக்குது, டெனிம்ஸ் இருக்குது, தேவையான கலரில் தேவையான ஷால்ஸ் கூட இருக்குது. ஸோ இதுக்கு முதல்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த ஷாப்பில் வந்து நிறைய தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால், நீங்களும் ஒரு தடவை ஓகே ஃபேஷனுக்கு போய் பாருங்கள்.
இந்த ஷாப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவுமே க்ரௌடானதால் எனக்கு வந்து அவ்வளவா வீடியோ எடுக்கிறதுக்கு இயலாமல் போயிட்டுது. ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபிட் ஆன் ரூம் போயிட்டு ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஃபிட் ஆன் ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பிஸியாக இருந்ததால் எனக்கு வந்து போய் செக் பண்ணி பார்க்க இல்லாமல் போயிட்டுது. ஒரு வழியாக ஃபிட் ஆன் ரூம் வந்து ஃப்ரீயாக ஆனதுமே நான் வந்து ஃபிட் ஆன் ரூமுக்கும் என்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃபோன் லைட்டில் தான் நான் வந்து ஃபிட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் பவர் கட் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயமா போயிட்டுது. ஸோ வீடியோ பார்க்குற சிலவங்க வந்துட்டு நினைக்கலாம், ஏன் நீங்கள் இதையெல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி. பட் பவர் கட் ஆகினதை நான் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லி நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இந்த ஷாப்பில் பர்ச்சேசிங் எல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஷாப்புக்கு போகிற மாதிரி இருந்துச்சுது. ஸோ அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது. அதெல்லாம் முடித்த பிறகு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். மற்ற ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே வீடியோ எடுத்துக்க இல்லாமல் போயிட்டுது. காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், அதனால் பவர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ரெண்டு ஷாப்புக்குமே போயிட்டு வந்துருந்தோம். ஸோ இந்த ஷாப் ரெண்டுலேயுமே நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னோடய ஹாபிக்காக வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்துட்டு நோலிமிட்டில் வாங்கியிருந்தோம். ஹாபிக்கு வந்துட்டு டீரெட் ப்ராண்டில் ரெண்டு டிஷர்ட், அதுக்கப்புறமா ஒரு டெனிம் ஜீன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். என்னோட ஹாபிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டீரெட் ப்ராண்டோட டிஷர்ட் வந்து வேர் பண்ணுறது ரொம்பவுமே விருப்பம். இதுக்கு முதல்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 டீரெட் ப்ராண்டோட டிஷர்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டார்க் ப்ளூ கலரில் உள்ள ஜீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்காக வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு மூஸ் ப்ராண்ட். ரீசெண்டாக நான் இது வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டார்க் ப்ளூ கலரில் ஓவர் கோட் ஒன்று வாங்கிக்கிறேன். இந்த ஜீன்ஸுக்கு பேர் பண்ணுறதுக்கு மாதிரியான டாப்ஸ் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன். அதில் தான் நான் இதுக்கான டாப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நோலிமிட்டில் வந்துட்டு எனக்காக இன்னும் ரெண்டு ஜீன்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு பிளாக் கலர், மற்றது வந்து டார்க் பிங்க் மாதிரியான ஒரு கலர். பட் அந்த கலரோட சரியான நேம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. உங்கள் யாருக்கு அவசரம் தெரியும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டார்க் பிங்க் கலர் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூஸ் ப்ராண்டோடது, மற்ற பிளாக் கலர் வந்து கிவோ ப்ராண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன வாங்கிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டார்க் பிங்க் கலர் ஜீன்ஸுக்கு வந்து மெச் ஆகிற மாதிரியான ஒரு டாப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பவர் கட் ஆன பிறகு தான் நான் இதை வந்து ஃபிட் ஆன் ரூமில் போயிட்டு ஃபிட் பண்ணி பார்த்துருந்தேன். பட் இதில் வந்துட்டு ஒரு பட்டன் மிஸ் ஆகிறத நான் கவனிக்கலை. ஸோ இதனால தான் நான் பவர் கட்டை வந்து பெரிய ஒரு விஷயமாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது தான் அந்த பட்டன் மிஸ் ஆகிறதையும் நான் கவனித்தேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த டாப்பை வந்து அதே ஷாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒயிட் கலர் கிடைக்கல, வேறொரு கலர் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஜீன்ஸுக்கு மெச் ஆகிற மாதிரியான டாப் வந்து நான் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டிக்கிறேன். அது வந்த பிறகு தான் நான் இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிண்ணியால் உள்ள ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியல்ஸில் நான் என்னோடய ஜீன்ஸுக்குரிய டாப் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லினன் மெட்டீரியல். இதில் வந்து டார்க் ப்ளூ கலர் ஜீன்ஸுக்குரிய ஒரு டாப் ஒன்று ஸ்டிச் பண்ணி கொள்ள போகிறேன். டார்க் ப்ளூ கலருக்கு வந்து இந்த ஆஷ் கலரை நான் பேர் பண்ணிக்கிறேன். இந்த பேர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் பிளாக் கலர் டிசைன்ஸ் போட்ட ரயோன் விஸ்கோஸ் மெட்டீரியல். நான் இதை வந்து இந்த பிளாக் கலர் ஜீனோட வந்து பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். பர்சனலி எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ரொம்பவுமே இஷ்டம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்ல ஒயிட் கலர் டிசைன் போட்ட மாதிரியான ஒரு ரயோன் விஸ்கோஸ் மெட்டீரியல். இதுவும் வந்து இந்த பிளாக் கலர் ஜீனோட பேர் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்க் பர்பிளில் ஒயிட் கலர் டிசைன் போட்ட மாதிரியான ரயான் விஸ்கோஸ் மெட்டீரியல். இதில் வந்துட்டு நான் மெக்ஸ்ட் ட்ரெஸ் மாதிரியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுத்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்க் ப்ளூ கலரில் ஒயிட் கலர் டிசைன் போட்ட ரயான் விஸ்கோஸ் மெட்டீரியல். இதிலையும் வந்துட்டு நான் ஒரு மெக்ஸ்ட் ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொள்ள போகிறேன். இது வந்துட்டு அதுக்கு மெச்சான சிஃபான் ஷோல் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் காட்டன் ஷோல். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஆஷ் கலர் மாதிரியான ஒரு ரயான் வெஸ்கோஸ் மெட்டீரியல்.
இதில் வந்துட்டு என்ன ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்னும் முடிவெடுக்கலை, அது அப்புறமா யோசிச்சுக்கொள்ளலாம். இது கூடவே ரெண்டு கிரிங்கிள் காட்டன் ஷோல் எடுத்திருந்தேன், ஒன்று வந்து ஒயிட் கலர் மற்றது வந்து ஓசின் ப்ளூ. பட் இந்த ஓசின் ப்ளூ கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து என்கிட்ட இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த ஷோவில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கான ஒரு ஸ்லிப்பர் அண்ட் ஷூ வாங்கியிருந்தேன். ஹபிக்கான ஸ்லிப்பர் வந்து இனிமேல் தான் வாங்க வேணும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். பட் ஈடுக்கு முதல்லையே இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் பண்ணதுக்காக வேண்டி நான் இதை வந்து ஒரு 1 week முதல்லையே வந்து எடிட் பண்ணிவிட்டேன். அதனால் அதுக்கு பிறகு வாங்கின திங்ஸ் எதையுமே வந்து வீடியோவில் கவர் பண்ண இல்லாமல் போயிட்டுது. ஸோ எங்களோட சிம்பிளான ஈட் ஷாப்பிங் வந்து இது மாதிரி தான் இருந்துச்சுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு தாங்க. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் அல்லது ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.